வணக்கம் திரு ஈஸ்வரன், உங்கள்கிட்ட இருக்காங்க. களம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? ஆளுங்கட்சிக்கு அட்வான்டேஜ், ஒரு வலுவான கூட்டணி, இதெல்லாம் இருந்தாலும் தேர்தல் நடப்பது மேற்கு மண்டலத்துல. அது பொதுவா அதிமுக தங்களுக்கான செல்வாக்கு, குறிப்பா எடப்பாடி பழனிசாமி தனக்கு செல்வாக்குள்ள ஒரு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது. பாரதிய ஜனதா கட்சியும் இப்போது அப்படியான ஒரு இடத்தை சொல்லும் போது அது ஒரு சவால்னு மாறுதா? மார்ஜின், நீங்க வெற்றி பெறக்கூடிய இடம் இருந்தா கூட இன்னைக்கு ஒரு பெரிய மார்ஜினை காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கா? அதாவது வெற்றி பெறக்கூடியதுங்கிறது உங்களுடைய எல்லா கட்சியிலுமே வெற்றி பெறுவோம்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த மார்ஜின்ங்கிறது ஒரு பெரிய சவாலா மாறி இருக்கா? பலமுனை போட்டி இருந்தாலும் அல்லது எதிரில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்தாலும் வெற்றி பெறப்போவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான். காங்கிரஸ் வேட்பாளர் அண்ணன் இ வி கே எஸ் இளங்கோவன் தான் வெற்றி பெறுவார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அங்கு அந்த தொகுதியை பொறுத்தவரை அது ஒரு நகரப்பகுதி, ஒரு 33 வார்டுகளை கொண்ட ஒரு முழுமையான நகரப்பகுதி, கிராமப்பகுதியே அதில் கிடையாது. அதேபோல் அனைத்து சமுதாயங்களும் வாழுகின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய தொழில் வியாபாரம் அதில் ஈடுபடுறவங்க தான் அதிகமாக வாக்காளர்களாக அதில் இருக்கிறார்கள். ஆனால் யாரையும் யாரும் ஏமாத்திட முடியாது. அவங்க எல்லாமே எல்லாம் விழிப்புணர்வு உள்ளவங்க. யாரும் வந்து இவங்க போய் இவங்க ஏமாத்திட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு யாரையும் ஏமாத்த முடியாது. இப்போ அண்ணன் இ வி கே எஸ் இளங்கோவன் அவர்களுக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து ஆளுங்கட்சி இன்னும் 3.5 ஆண்டுகள் ஆட்சி இருக்கிறது. ஒரு எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு வேட்பாளரை அந்த மக்களுக்கு வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற அந்த தேவை இல்லை. ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற ஒரு வேட்பாளர் வெற்றி பெறும் பொழுது நார்மலாக இது ஒரு யதார்த்தம் தான், எல்லா எம்எல்ஏக்கும் ஒன்று தானே அப்படின்னு சொன்னாலும் ஒரு ஆளுங்கட்சி அப்படிங்கிறது ஒரு கூடுதல் பலம், ஒரு அட்வான்டேஜ். அது ஒன்று. இன்னொன்று வந்து முதல்ல வந்து அவர் இ கே இளங்கோவன் அவருடைய மகன், திருமகன் என்றார். அவரை விட இவருக்கு ஃபேஸ் வேல்யூ அதிகம். இவருக்கு ஃபேஸ் இப்போ போல தேர்தல்லையே இவர் இருந்திருந்தாருன்னு சொன்னால் ஒரு 20,000 ஓட்டுக்கு மேலே வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பார். இவர் அன்னைக்கு வந்து 8,000 ஓட்டு வித்தியாசம், 9,500 ஓட்டு வித்தியாசத்துக்குள்ளதான் வந்து அவர் ஜெயிச்சாரு. ஆனால் இவருக்குன்னு அங்கே ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு அந்த தொகுதியை பொறுத்தவரை. ஒன்று சரி. இன்னொன்று மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அந்த தொகுதியில் அவர் முதல்லயே நின்றவர். அது எல்லாம் அவர் அறியாதவர்களும் அங்கே கிடையாது. முதல்ல பல முறை அமைச்சராக இருந்தவர், அவருக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு. இது எல்லாமே வந்து 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் அதுல பாதிதான் வந்தது. எல்லா தொகுதிகளும் ஈரோட்ல இருந்து கிடைக்கல உங்க கூட்டணிக்கு? இல்லை, எல்லா தொகுதியும் கிடைக்கலனாலும் இந்த கிழக்கு தொகுதியை பொறுத்த அளவுக்கு, கிழக்கு தொகுதியை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பா வந்து வெற்றி பெறலாம்ங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திருமகனோட இவர் வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ அதிகம்ங்கிறது அட்வான்டேஜ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சட்டமன்றத்துக்குள்ள இவர் போகணும்னு பல பேர் பொதுவா இருக்கிறவங்க கூட நினைப்பாங்க. ஏன்னா சட்டமன்றத்துக்குள்ள இவர் இருக்கிறப்ப ஒரு பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. அப்ப சும்மா நினைக்கிறவங்க கூட அப்ப கண்டிப்பா வந்து இவர் உள்ள போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொன்னு, சட்டமன்றம் பரபரப்புக்கான இடம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? பரபரப்பா இருக்கணும் இல்ல, சட்டமன்றம்னா பரபரப்பா இருந்தா தானே காரியம் நடக்கும். அதே போல கேள்வி எழுப்பது அதெல்லாம் ஒரு பக்கம், சரி, அது ஒரு ஆக்டிவா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு. இவங்களை பொறுத்த அளவுக்கு அவர் ஒரு நேர்மையான மனிதர், அமைச்சரா இருந்திருக்காரு, எல்லாம் இருந்திருக்காரு, தவறுகள் ஒன்றும் பெருசா பண்ணாதவர். அவருக்குன்னு ஒரு அந்த நேர்மை இருக்கு, அது மக்கள் மத்தியில் எல்லாத்துக்குமே அது தெரியும், அது யாருக்கும் போய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா திருமகனை பொறுத்த அளவுக்கு நெகட்டிவாக எதையுமே பண்ணலை அவராங்க. அவர் மேலே வந்து இது நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அதே போல் அண்ணன் இளங்கோவன் அவர்களும் பெரிய தலைவராக இருந்தாலும் கூட எல்லாத்துக்கும் சரிசமமாக, எல்லாத்துக்கும் ஈக்குவலாக பழகக்கூடியவர். யாருமே அவரை பற்றி தவறாக சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு இல்லை. இது பிளஸ் சிம்பதி இருக்கு. ஏன்னா ஒரு எம்எல்ஏ 1.5 வருஷத்தில் வந்து மறைஞ்சிருக்காரு. அப்ப அந்த கூடுதல் பலம் அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு அங்க ஏற்கனவே கடந்த தேர்தலில் சிக்னிபிகன்ட் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ரொம்ப குறிப்பா திரு இ வி கே இளங்கோவனுக்கு எதிராக பரப்புரை மேற்கொள்வதற்கு இலங்கை தமிழர் பிரச்சனையில இருந்து அவங்க இப்போதே தொடங்கிட்டாங்க. சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்களையும் பரப்புரைகளையும் மேற்கொள்ளப்படும் போது அதெல்லாம் ஒரு அங்க வந்து பர்செப்ஷன் ஆங்கிள் அது ஒரு சிக்கலா மாறாதா? இன்னொன்னு பாருங்க, அதாவது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த அளவுக்கு நீங்க ஆர்கே நகர் எடுத்துக்கங்க, பல தேர்தல்கள் எடுத்துக்கங்க, பொது தேர்தலில் அவங்க வாக்குகள் அதிகம் இருக்கும். இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க பிரதான கட்சி ஆளுங்கட்சியோட அந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடும், அப்போ வந்து அவங்க வாக்குகள் குறைஞ்சிடும். இப்போ பொது தேர்தலில் வாங்கின வாக்குகளை நாம் தமிழர் கட்சி இப்போ ஒரு 10,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து வாங்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் கம்மி. அதே சமயத்தில் வாக்குகளை கடந்து அவங்க வந்து வேட்பாளரை குறித்த விமர்சனங்களையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவங்க ஐடியாலஜிலிருந்து அவங்க கருத்திலிருந்து கடுமையான பரப்புரைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு இடம் வருது. அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், இவர் வந்து லோக்கல்,
இவர் வந்து சொந்த வீடே அங்க இருக்கிறவர், தொகுதிக்குள்ள இருக்கிறவர். இவரை பத்தி இன்னைக்கு இல்ல, பல வருஷமா, இப்ப குறைஞ்சபட்சம் இவரை பத்தி 50 வருஷமா எல்லாத்துக்குமே அங்க தெரியும். பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவர். இதெல்லாமே அவருக்கு வந்து அட்வான 6 லட்சம் அப்படிங்கும் போது அவர் அப்படி பார்த்தா கூட, நீங்க வந்து அப்படி பார்த்தா கூட அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கு எகென்ஸ்டா பிரச்சாரம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இலங்கை தமிழர் பிரச்சனைகள்ல கடுமையான போர் நடந்து போது அவர் சொன்ன சில ஸ்டேட்மெண்ட்ஸ்னால நாங்க காயப்பட்டிருக்கிறோம், விட மாட்டோம்ன்றது நாம் தமிழர் கட்சியினுடைய தொடர்ச்சியா சொல்லக்கூடிய பரப்புரைகள். நான் உள்ள சொல்லட்டுமா? இலங்கை தமிழர் பிரச்சனை எல்லாம் இப்ப வந்து வாக்கு வங்கியில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை அல்ல. அது வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா கிடையாது. 2009 கூட அதனாலதான் காங்கிரஸ் 2009 அவர் தோத்தாரங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. அப்ப வந்து அப்படி சொன்னாங்க, அப்படி அல்ல. அன்னைக்கு வந்து ஒரு 45,000 ஓட்டு வித்தியாசத்துல தோக்குறாரு. நாங்க எங்க கட்சி சார்பா நாங்க தனியா நின்று அன்னைக்கு 1,06,000 ஓட்டு வாங்கினோம். அதே மாதிரி தேமுதிக அவங்க ஒரு 90,000 ஓட்டு வாங்கினாங்க. இதெல்லாம் வந்து எதிர்பார்க்காம அன்னைக்கு பிரிஞ்ச ஓட்டு, அதனாலதான் அவர் தோத்தாரு. அப்படி இலங்கை தேர்தல் நீங்க வந்து ஆளுங்கட்சி இதெல்லாம் இருக்கிற அட்வான்டேஜ்லயே நீங்க தேர்தல் பரப்புரைகள்ல அல்லது தேர்தல் பொது தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகள்ல இதெல்லாம் நிறைவேற்றலைங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வருவாங்க. அதாவது பெருங்க மக்களுக்கு தெரியும், அரசுகளுக்காக என்ன வேணாலும் சொல்லலாம். அதாவது பெண்கள் மத்தியில அந்த பேருந்துகள்ல இலவசம் அப்படின்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய ரீச் ஆயிருக்கு. அது வந்து யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே போல நகர பகுதிகளில் இந்த 1வதுல இருந்து 5வது வரைக்கும் உள்ள பள்ளிக்கூடங்கள்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் போடுறாங்க. அது நகர பகுதி, இந்த தொகுதி நகர பகுதிங்கிறதுனால முழுமையாக அதுல பலனடைஞ்சிருக்கு. முதலமைச்சர் பலமுறை சட்டமன்றத்தில் சொல்லிட்டார், இது வந்து கண்டிப்பா நிறைவேறும், இதெல்லாம் எதிர்கொள்ள முடியும், களம் எங்களுக்கு சாதகமா இருக்குன்ற. இவ்வளவு சாதகமான வலுவான கூட்டணியில் இருக்கிறோம், எங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயம், நாங்க தான் மார்ஜின் மட்டும்தான் எங்களுடைய இலக்குங்கிற இடத்துல இருந்து அவர் பேசுறாரு. தனித்த களமரங்கிற உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்க? நாங்கள் வந்து கட்சி தொடங்கி 2006 தனியாக போட்டிருக்கிறோம். அதில் வந்து 26 ஓட்டு தனியாக இருந்து அங்கே வாங்கிருக்கோம் அந்த தொகுதியில். அதே போல 2009 தனியாக எம்பி தேர்தல் நின்று வாங்கியிருக்கிறோம். அதே போல 2012 பாராளுமன்ற இது மேயர் தேர்தலில் ஒரு 26 ஓட்டு வாங்கியிருக்கிறோம். ஸோ அந்த தொகுதி பொறுத்தவரையில் தேமுதிக செல்வாக்கு உள்ள ஒரு தொகுதி, இன்றைக்கும் அந்த தொகுதி செல்வாக்கு உள்ள தொகுதியாக தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து சாதகத்தை சொல்லலாம், ஆனால் பாதகமும் நிறைய இருக்குது. இன்றைக்கி ஈபி பிரச்சனை, மின்சார கட்டணம் அதிகமாக உயர்ந்திருக்குது, மக்கள் ரொம்ப அவசரப்பட்டிருக்காங்க. அதே போல் சொத்து வரி, அதே போல் இப்போ இன்றைக்கி நடக்கிற அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி இருக்குது. அந்த மாநகராட்சியில் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒரு 1,280 பேர் அங்கே பணியாற்றுறாங்க. அவங்க ஒப்பந்தத்தை போட்டுட்டு இப்போ தனியாருக்கு விட போகிறேன்னு சொல்லி ஒரு அறிக்கையும் ஒப்பந்தத்தை போட்டாச்சு. இப்போ அங்கே அந்த இருக்கிற அத்தனை மக்களும் அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவரும் ஒரு போராட்டம் நடத்துனாங்க. அது முதல்ல தேமுதிக தான், நான் தான் போய் நேரில் போய் பார்த்து அவங்க ஆறுதல் சொல்லி கண்டிப்பாக இந்த ஒப்பந்தத்துக்கு நாங்கள் வர இருக்க மாட்டோம், நாங்கள் எதிர்ப்போம், நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம்னு நாங்கள் சொல்லிலாம் இருக்கிறோம். சரி, புரியுதுங்களா? இது போல நீங்கள் இந்த பரப்புரைகளை இதெல்லாம் முன்வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதெல்லாம் செய்ய போகிறீங்க. ஆனால் கடந்த கால வாக்கு சதவீதத்தை சொன்னீங்க இல்லையா, இப்போ நீங்கள் வந்து